ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஞ்சலி பேசுகிறேன். இந்தியா கிளிட்ஸ் 2.8 மில்லியன் ஃபாலோவர்ஸை க்ராஸ் பண்ணியிருக்கு. நீங்கள் சீக்கிரமாகவே 3 மில்லியன் வியூஸை வந்து க்ராஸ் பண்ணணும் அப்படின்னு நான் விஷ் பண்ணுறேன். சரத்குமார் சார் ட்ரால் பண்ணவங்களுக்கு அவரோட பொண்ணு ரயான் இப்போ ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. February 3rd சரத்குமார் ராதிகா சரத்குமார் அவர்களோட ஆனிவர்சரி. ஸோ இந்த ஸ்பெஷல் டேக்கு ரயான் சில பிக்சர்ஸ் ஷேர் பண்ணி அப்பா அம்மாவுக்கு விஷ் பண்ணாங்க. ரயானோட பையனோட சேர்ந்து ராதிகா சரத்குமாரும் சரத்குமாரும் கிளிக் பண்ண பிக்சர்ஸ், ரயான் அவங்க பையனோடையும் அப்பா சரத்குமாரோடையும் சேர்ந்து கிளிக் பண்ண பிக்சர்ஸ், இது எல்லாத்தையும் கொலாஜ் பண்ணி சரத்குமார் இஸ் ஃபீலிங் பிளஸ்ட் வித் ரெண்டாவது ஒய்ஃபோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டோட பொண்ணோட பையன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிருக்காங்க. இதை பார்த்து ரொம்பவே டென்ஷனான ரயான், இந்த மாதிரியான ஒரு உலகத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், அமேசிங்கான ஒய்ஃப், 4 குழந்தைங்க, 1 பேர பையன் சொல்லி எல்லாரும் அவருக்காக இருக்கும்போது எங்க அப்பா சூப்பர் பிளஸ்ட் தான். யூஸ்வலா இந்த மாதிரியான ட்ரால்ஸுக்கு நாங்க ரியாக்ட் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி பலதை நான் பார்த்துட்டேன். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது, என்னோட கல்யாணத்தப்போ, இப்போ நானே ஒரு தாயானதுக்கு அப்புறமும் இந்த மாதிரி பல ட்ரால்ஸை நான் பார்த்துட்டேன். ஒரு குழந்தைய வச்சுட்டு கல்யாண வாழ்க்கையிலேருந்து வெளியே வர்றதுங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு சிங்கிள் பேரண்டாக தன்னோட குழந்தைய வளர்த்து ஒரு பிஸ்னஸை ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிச்சு அதை ஒரு சக்ஸஸ்ஃபுல் கரியராக மாற்றி இதை எல்லாத்தையும் பண்ண எங்கள் அம்மா ஒரு சூப்பர் மதர். யார் வேணாலும் குழந்தை பெற்றுக்கலாம், ஆனால் இன்னொருத்தரோட குழந்தைய தன்னோட குழந்தையாக நினச்சி அன்போடையும் பாசத்தோடையும் வளர்த்துறவர் தான் ஒரு ரியல் மேன். எஸ், அவர் தான் என்னோட அப்பா. எப்போவுமே என்னை வேறொருத்தையாக ஃபீல் பண்ண வச்சதில்லை. அவரோட பார்வையில் நான் ஒரு போனஸாக தான் இருந்திருக்கேனே தவிர என்றைக்குமே பேர்டனாக இருந்ததில்லை. ஒரு ஸ்ட்ராங்கான மனுஷனால தான் இதை பண்ண முடியும். ஃபேமிலி அப்படிங்கிறது ஒரு ரத்த சொந்தமோ டிஎன்ஏவோ கிடையாது, அது ஒரு உணர்வு. வி ஆர் அ மிக்ஸ் ஃபேமிலி, பட் வி ஆர் அ ஹாப்பி அண்ட் ஸ்ட்ராங் ஒன். ஸோ டு த ட்ரால்ஸ், ஐ ஹோப் ஒன் டே யூ எவால்வ் ஃப்ரம் யோர் இன்செக்யூரிட்டிஸ் அண்ட் ஸ்ப்ரெட் லவ் இன்ஸ்டீட் ஆஃப் ஹேட் அப்படின்னு சொல்லி ரயான் ட்ரால்ஸ்க்கு ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்து ராதிகா சரத்குமார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யாருக்கும் நம்மளோட வழி தெரியாது, நம்மளோட சந்தோஷம் ஸ்ட்ரென்த் மட்டும்தான் தெரியும். ஸோ கண்மூடித்தனமாக இப்படி ட்ரால் பண்ணதான் செய்வாங்க, அவங்க பண்ணட்டும், நம்ம நம்மளோட வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சந்திரகுமாரியா சீரியலில் 7 ஜென்மத்திலையும் கலக்கிட்டு இருக்கிறவங்க சில்வர் ஸ்க்ரீனில் ராஜேஷோட டைரக்ஷனில் மிஸ்டர் லோக்கல் படத்தில் சிவகார்த்திகேயனோட அம்மாவாக நடிக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, மகாநட்டிக்கு அப்புறமா கீர்த்தி சுரேஷ் இப்போ ரொம்பவே சூஸியான படங்கள் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அடுத்ததாவும் இவங்க ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் ஃபிலிம்ல கமிட் ஆயிருக்காங்களாம். மகாநட்டி மாதிரியே இந்த படமும் பைலிங்குவலா ரெடி ஆகுதான். மகேஷ் கோனேரு தான் இந்த படத்தை டைரக்ட் பண்றாரு. 15 ஹைதராபாத்ல இந்த படத்துக்கான ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்றாங்க. இது கீர்த்தி சுரேஷோட 20வது ப்ராஜெக்ட் அப்படின்னும், அண்ட் இதுவும் ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் ஃபிலிம் அப்படின்னு சொல்றாங்க. இது போக மலையாளம்ல மரக்கார் படத்திலையும் நடிக்கிற கீர்த்தி சுரேஷ் தமிழ்ல சர்க்கார் சண்டை கோழிக்கு அப்புறமா அடுத்து எந்த படங்களையும் கமிட் ஆகல. அது சரி, தனியொருவன் படத்துக்கு அப்புறமா டைரக்டர் மோகன் ராஜா தளபதியை டைரக்ட் பண்ணுவார். பார்த்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளேக்கு இன்ஸ்பயர் ஆயிருக்கேன். காப்பிரைட்ஸ் கிளைம் பண்ணாத, பை த வே பிக் பிக் கங்க்ராட்ஸ் பிரதர் அப்படின்னு விஷ் பண்ணியிருக்காரு. ஸோ விஜய் தேவரகொண்டாவோட இந்த ட்வீட் மோகன் ராஜாவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன் லைனை கொடுத்துருக்கு. இந்த ஒன் லைனில் விஜய் தேவரகொண்டாவே நடிப்பாரா, நீங்கள் எனக்கு ஃபர்ஸ்ட் ரைட் ஆஃப் சாய்ஸ் கொடுத்தீங்கன்னா நான் உங்களை சூ பண்ண மாட்டேன் அப்படின்னு விஜய் தேவரகொண்டாவும் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காரு. தமிழ் இவர் டெபியூ ஆன நோட்டா எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு போகல. அதே டாக்ஸிவாலா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பைரசி ஆயிருந்தாலும் படம் தெலுங்குல சூப்பர் ஹிட் ஆயிடுச்சான். ஸோ அதே மாதிரியான ஒரு ஹிட் தமிழையும் கிடைக்கணும் அப்படின்னா மோகன் ராஜாவும் விஜய் தேவரகொண்டாவும் சேர்ந்தா கண்டிப்பா நடக்கும். ஆயிஷா வந்து முனிமாவா மாறிட்டாங்க. காலங்காத்திலே ஏஞ்சி இட்லி சுட்டு வச்சா யாருங்க வந்து பாங்குறாங்க, சும்மா எல்லாம் ஈக்கா கச்சு போதுங்க. சரி, யாரையாவது லோக்கல் ஸ்லாங்ல திட்டிக்கிறீங்களா? வண்டியில போயிட்டு இருப்பேன், வேணும்ட்டே ஏதாவது இப்படி இப்படி ஏதாவது திட்டிருப்பான், திட்டிருவேன்.